முதலமைச்சரான எடப்பாடியாருடைய சட்டமன்றத்தில் அறிவித்த 110 விதிகளில் அறிவித்த சிறப்பு முதலமைச்சர் அந்த முகாம் மூலமாக மனுக்கள் பெறுகின்ற ஒரு திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அறிவித்தார். இந்த சிறப்பு திட்டம் என்பது என்னென்னா, ஒரு மாதத்துக்குள்ளே வாங்கின மனுக்களுக்கு தீர்வு ஏற்படுவது. இது அந்த மாதிரி கடந்த சட்டமன்ற தேர்தலை அறிவித்து மாண்பு முதலமைச்சராக சேலத்தில் தொடங்கப்பட்டது. அனைத்து மாவட்டங்களையும் தொடர்ந்து நடந்து வருகிறது. மதுரை மாவட்டத்திலும் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி தொகுதி வாரியாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம மேற்கு தொகுதி சார்பாக ஏற்கனவே 3 இடங்களில் இதே இடத்துல ஒரு தடவையும், அரந்து தேட்டர்கிட்ட ஒரு தடவையும், நம்ம பெத்தானியபுரத்துலேயும் நடத்தினோம். இன்றைக்கு அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய அந்த சிறப்பு திட்டத்தின் கீழ் தீர்வு காணப்பட்ட முதியோர் உதவித்தொகை, மகளிர் சுய உதவிகளுக்கான திட்டங்கள், இருசக்கர வாகன மகளிருக்கான இருசக்கர வாகனங்கள் வழங்குகிற திட்டம், இதோடு என்னென்னா, இப்போ நம்முடைய மாண்பு போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கருடைய அறிவிப்பு கிணங்க ஏறத்தாழ 1275 பேர்களுக்கு பணி நியமன ஆணை உத்தரவை வழங்கியிருந்தார். அது நம்ம மதுரை மாவட்டத்தில் ஏற்கனவே 178 பேர்களுக்கு வழங்குகிற திட்டம், அதை இன்றைக்கி தொடங்கி வைத்தோம். இன்றைக்கி நானும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்முடைய மாநகராட்சியுடைய ஆணையாளர் விசாகன், நம்முடைய கிழக்கு புறநகர் கிழக்கு மாவட்ட செயலர், வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜன் செல்லப்பா உட்பட கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். சொல்லுங்கள், ஏறத்தாழ 465 பேர்களுக்கு இந்த பயனாளிகள் பயனடைந்தார்கள் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். வேற என்ன சொல்லுங்க? அது உடனடியாக நம்ம மாநகராட்சி ஆணையாளர் நம்ம சொல்லி உரிய இடத்துல, இல்லை இல்லை, உரிய இடத்துல அது பழங்கணத்தை என்பது ஆதித்த மதுரை, மதுரையினுடைய ஆதி இடமாக இருப்பது அந்த பழங்கணத்தம். எனவே என்னுடைய சொந்த சட்டமன்ற நிதியிலிருந்து 30 லட்சம் ரூபாயில் கட்டடங்கள் கட்டி விரிவாக்கம் பண்ணப்பட்டது. எனவே அதில் இந்த மாதிரி என்னுடைய கவனத்துக்கு வந்தது, ஏற்கனவே சொன்னாங்க. இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்துல நம்முடைய ஆணையாளர் இடத்துல சொல்லி உடனடியாக அது மாற்றப்பட்டு எங்கே மாற்றிருந்தாலும் உடனே திரும்ப நம்ம பழங்கணத்தில் முறைப்படி எப்பொழுதும் இயங்குவது போல் அங்கே இயங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது, விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. நாளை மறுநாள் கூட முடிந்துவிடும். நிச்சயமாக கொரோனா வைரஸ், அது எந்த வைரஸாக இருந்தாலும் தமிழக மக்களை பாதிக்காத அளவுக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய மேலான ஆணைக்கிழங்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இப்போ வெளிநாட்டு பயணிகள் வந்தாலும் அந்த பயணிகளை வந்து முழு பரிசோதனை செய்து தான் இன்றைக்கு வெளியே அனுப்புகிறார்கள். எனவே எந்த விதமான பீதியும் தமிழகத்தில் ஏற்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை. இந்த கொரோனா வைரஸ் தாக்கக்கூடிய பகுதி என்று உலக சுகாதார மையம் இன்றைக்கி உலக அளவில் கண்டறிந்திருக்கிறார்கள். அந்த கண்டறிந்த இடங்களில் வந்து 20வது இடத்துல தான் இந்தியாவே இருக்கிறது, 20வது இடத்துல தான் இருக்குது. எனவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தமிழக மக்களோ இந்திய மக்களை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 27வது மொத்தம் 27 இடங்கள், அது 20வது இடத்துல 1, 2 இப்படி பல கட்டங்களாக பிரிச்சுருக்காங்க. எங்கெங்கே அதிகமாக பாதிக்கும், எங்கெங்கே அதனுடைய தாக்கம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்தியாவில் 20, குறிப்பாக நம்ம இந்திய அளவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை தமிழகத்தை ஒரு முன்மாதிரி துறையாக, இந்தியாவுக்கே முன்மாதிரி துறையாக இன்றைக்கு பல்வேறு முதல் பரிசுகளை தமிழகத்துறை பெற்றிருக்கிற மாண்பு முதலமைச்சருடைய அண்ணன் எடப்பாடி அவருடைய காலத்தில். எனவே தமிழக மக்கள் எந்த வகை அச்சமும் ஏற்படாத அளவுக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு பாதுகாக்கும். சார், இந்த மாண்பு அம்மாவுடைய அரசு ஏற்பட்ட பிறகுதான் சார் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோயில்கள் இன்னைக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் நடத்தலை. இன்னைக்கு மாண்பு எதிர்கட்சி தலைவர் வந்து தமிழில் அர்ச்சனை சொன்ன, அது நாங்கள் ஒன்றும் வரவேற்கிறோம், அதை பற்றியில் எந்த அர்ச்சனை பண்ணாலும் அது ஒன்றும் இல்லை. இவங்க அப்பாவுக்கு இவங்க வீட்டிலேயே கோபாலபுரத்தில்
சமஸ்கிருதத்தில் தான் வந்து அவர் வந்து உடல்நலம் பெறணும்னு சொல்லி அர்ச்சனை பண்ணாங்க. இவர் அங்கே இருந்தார், கட்சிக்காரங்களாம் இருந்தாங்க. இவங்க வீட்டில் சமஸ்கிருதம் ஒழிக்கலாம் அப்படின்றத என்ன ஞாபகம், மக்களை ஏமாற்றுறதுக்காக எதுவும் செய்யக்கூடாது. இந்த அரசு குற்றம் சொல்வதற்காக மாண்பு எதிர்கட்சி தலைவர் இதெல்லாம் சொல்லக்கூடாது. எங்களை பொறுத்தளவுக்கு தமிழில் சொல்கிறது தான் நாங்களும் விரும்புகிறோம். எனவே எங்கள் அரசானது இன்றைக்கி குடமுழுக்கு செய்கிற அதை பாராட்டணும். மாண்பு எதிர்கட்சி தலைவர் பாராட்டி விட்டு இதை செஞ்சுருக்காங்க. இந்த எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில் இந்த குடமுழுக்கு செய்த அரசுக்கு ஒரு பாராட்டுதலை தெரிவித்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருந்தான்னா பரவாயில்ல என்பதை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் தமிழக அரசு வந்து விருது வாங்கிட்டு வந்தாலும் அதை எதிர்கட்சி தலைவர் வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. சிறந்த மாநிலம், சிறந்த சுகாதாரம் இல்லை தான். இதை வந்து 70 விற்பனர்கள், இந்தியா முழுவதும் இருக்கிற 70 விற்பனர்கள், 70 மேற்பட்ட விற்பனர்கள், பல்துறை ஆய்வாளர்கள் கலந்து கொண்ட அவர்கள் ஒவ்வொரு துறையாக இந்தியா என்ன சார், இந்தியாவில் இருக்கிற 29 மாநிலங்களும் 18 மாநிலங்கள் பெரிய மாநிலங்கள் கண்டுபிடித்து 7 யூனியன் பிரதேசங்கள் மலை பிரதேசங்கள் கண்டுபிடித்து அதில் வந்து எந்தெந்த துறை எந்தெந்த இடத்துல முதலிடத்தில் இருக்குது, எந்தெந்த துறை எத்தனாவது இடத்துல இருக்குன்றது கணக்கு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஆவரேஜ் போடுறாங்க. ஆவரேஜ் போட்டு அதில் எல்லா வகையிலையும் பார்க்கும்போது தமிழக அரசு கூடுதலாக மார்க் வாங்கி முதலிடத்திலே வந்திருக்கு. இந்த அளவுக்கு விளக்கம் கொடுத்ததை மாண்பு எதிர்கட்சி தலைவர் கொச்சைப்படுத்தின வகையில் அவர்கள் கூப்பிட்டு அடிக்கணும்னு சொன்னார்னா நம்முடைய தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவரே இன்னைக்கு என்ன நினைக்கிறதுன்னு தான் தெரியல. அதை தான் நான் இந்த நேரத்தில் குறிப்பிடுக்கிறேன். எனவே இந்த இது வந்து இவருக்கு தனிப்பட்ட முறையில் மாண்பு எதிர்கட்சி தலைவருக்கு வந்து கேரளாவில் ஒருத்தர் பரிசு கொடுத்தாங்க. இவர் ஆளுமை திறமையானவர்னு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஆளை கொடுத்துருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அடிக்கலாம். இப்போ அவரை கூப்பிட்டு கூட இவருக்கு இவருக்கு விரும்பினா கூட அவரை கூப்பிட்டு எப்படியே கொடுத்தேன்னு அடிக்கலாம். இவருக்கு கொடுத்தது ஒரு தனி நிறுவனம் கொடுத்தாங்க. இது வந்து பல்துறை ஆகும். அதுவும் வந்து மத்திய அரசு வந்து வாஜ்பாய் முன்னாள் பாரத பிரதமருடைய நினைவு நாளில் இதை வந்து ஒவ்வொரு ஆண்டும் அறிவிக்கணும்னு சொல்லி அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, அது வந்து யார் சொன்ன, ஆனா சொன்னாரா? அதாங்க, அவர் ஆனா, அவர் ஆனான்னு தான் சொல்லணுங்க. மரியாதையா சொன்னாங்க. நாங்கள் வந்து பொதுவாக வந்து எங்கள் தலைவரும் சரி, எங்கள் அம்மாவும் சரி, நீ மண்ணும் முதலமைச்சர் எடப்பாடியும் சரி, எதிர்கட்சிகளை மதிக்கக்கூடியவர்கள், எதிர்கட்சிக்காரங்க அது பண்ணுவாங்க, மதிக்கக்கூடியவங்க. நான் இன்றைக்கி அவருடைய பிறந்த நாளில் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். மு.க. அழகிரி முன்னாள் மத்திய அமைச்சர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்கிறாங்க, திமுகவில் இருக்க தலைவர்கள், துறைமுறைகள்லேருந்து பல்வேறு தலைவர்கள் எங்கள் ஆலோசனை சொல்கிறாரு. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஒன்றும் சொல்லவே விரும்பலை. உங்கள் குடும்பம், அவங்க குடும்ப கலைஞர் குடும்பத்திலேயே ஒரு மூத்தவரை புறக்கணிக்கிறது சரியா? யார் உண்மையான திராவிட முன்னேற்ற கழக என்ன கட்சின்றத துறைமுகம் போன்றவங்க புரிந்து கொள்ளணும். அவங்களுக்குள்ளே சகிப்புத்தன்மை இல்லை. இன்னைக்கு எங்களுடைய கட்சி அங்கே அம்மாவுக்கு பிறகு பிரிஞ்சது நாங்கள் ஒத்துக்கிட்டோம். ரெண்டு பிரிவாக பிரிஞ்சோம், திரும்ப சேர்ந்து ஒன்றா இருந்து இந்த இன்னைக்கு கட்சியும் ஆட்சியும் வலுவாக நடத்திக்கிட்டு இருக்கோம். எப்படி வலுவாக நடத்திக்கிட்டு இருக்கோம், வலுவாக. எதிர்கட்சியெல்லாம் பார்த்து வியந்து போகிறதுக்கு என் பத்திரிகையாளர்களே, ஊடக பெருமக்களே, எங்கள் முதலமைச்சருடைய செயல்பாடுகளை பார்த்து அதிசயத்து போயிட்டீங்க. இன்றைக்கி தந்தி, டிவி, தொலைக்காட்சி, பல்வேறு ரேடியோக்கள், எம்எஃப்எம் நடத்துகிற தந்தி டிவியே ஒரு கருத்து கணிப்பு நடத்தியது. அதில் 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள், 1-5 தலைவரே குறிப்பாக அதில் ஸ்டாலின் இருக்கிறார். ஆளுமை மிக்க திறமையான ஒரு அரசியல் தலைவர் யாருன்னு சொன்னால் யாருன்னு தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்கள் மத்தியில் ஓட்டு போடுறாங்க, 1 கோடி பேர் கலந்துக்கிறாங்க. அதில் சிறந்த தலைவராக மாண்பும் முதலமைச்சர் எடப்பாடியார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இது சகிப்புத்தன்மைக்கு கிடைத்த வெற்றி. இது மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை அவங்க அண்ணன் புலம்புற அளவுக்கு இன்னைக்கு இந்த அந்த சகிப்புத்தன்மை மாண்பும் எதிர்கட்சி தலைவர்கிட்ட இருக்கா? அவரும் அமைப்பு செயலராக, தென்மண்டலத்துடைய செயலராக இருந்தவர், முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவரை இப்படி செய்யலாமா? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். எங்களுக்கு திவாகர அந்த தனிப்பட்ட குடும்பம், எங்களுக்கு அந்த கட்சி, எங்களுக்கு கட்சியில் அவர் பொறுப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாரோ ஒரு சொல்றது இல்லை. அழகிரி சொல்றதுக்கும் திவாகர் சொல்றதையும் போய் முடிச்சு போடக்கூடாது. அழகிரி வந்து முன்னாள் மத்திய அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக தென் மாவட்டத்தினுடைய அமைப்பாளராக இருந்தவர். அவருன்னு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுதான் ஒழியே வேற எனக்கு மற்றதில் பற்றிங்களே, அல்ற சில்லறைகள் போகிறத பற்றி எங்களுக்கு தான், நாங்கள் தான் ஒரு குடும்பத்தையும் ஒதுக்கி வைத்துட்டோம். எங்கள் அரசு தான் இன்னைக்கு, எங்கள் கட்சி தான் வலுவாக போயிட்டுருக்காப்பா. 1.5 கோடி தொண்டர்களை பெற்ற கட்சியாக போயிட்டுருக்கு. அடுத்த தேர்தலை எதிர்நோக்கி இன்றைக்கி நாங்கள் நகர்த்திக்கிட்டு இருக்கோம். மாநகராட்சி தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம்.